பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கருணக்கிழங்கு மசாலா செய்யலாம். கருணக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், கருணக்கிழங்கு இப்படி ஸ்லைஸ் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், மிளகு ஒரு 5-6 மிளகு, 2 கிராமு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சாத்தூள், இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டுட்டு இருக்கிற, மிளகு போட்டுட்டு இருக்கிற, கிராமு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, தக்காளி, இப்போ இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், கருணக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே வேக வச்சுக்கலாம், தண்ணி எல்லாம் போயிடும். பாருங்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிட்டு இருக்குது. கருணக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். கருணக்கிழங்கு மசாலா ரெடி.